தமிழ் பேசும் உறவுகள் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய வணக்கம். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் வெறும் தண்ணியை மட்டும் வச்சு எப்படி நம்ம தொப்பையை அதாவது வெயிட் லாஸ் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜிம்முக்கு போகாமல் டயட்டில் இருக்காமல் எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல் எப்படி தொப்பை குறைக்கிறது வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்ன இது ஜிம்முக்கு போகாமல் டயட் மெயின்டைன் பண்ணாமல் எப்படி தொப்பை குறைக்கிறதுன்னு கேட்குறீங்களா? அதுக்காக நான் ஜிம்முக்கு போயிட்டு டயட் மெயின்டைன் பண்ணால் தொப்பை குறையாது அப்படின்னு சொல்லலை. இதுக்கெல்லாம் டைம் இல்லாதவங்க முடியாதவங்களுக்கு தான் எந்த ஒரு ஆப்ஷன். அதாவது இது மட்டும் இல்லாமல் ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த சுடுதண்ணி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே சுடுதண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உடம்பில் இருக்கிற கொழுப்பு கொலஸ்ட்ரால் எல்லாமே கரைஞ்சிரும். தேவையில்லாத கொழுப்பு கொலஸ்ட்ரால் கரைஞ்சாலே நமக்கு தொப்பை அங்கங்கே சதை தொங்குறது எதுவுமே இருக்காது. அதை எப்படி பண்ணணுன்றதை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். தண்ணி, நாங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும் குடிக்கணும் குடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதனால் கூட தொப்பை அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா தண்ணியை அந்த மாதிரி குடிக்கக்கூடாது. சில பேர் இருக்காங்க, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியை ஓப்பன் பண்ணி அப்படியே முடா கணக்கில் குடிக்கிறேன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஃபுல் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியையும் ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுருவாங்க. இந்த மாதிரி குடிக்கிறதால கண்டிப்பாக அவங்களுக்கு தொப்பை அதிகமாகுமே தவிர தொப்பை குறையவே குறையாது. தண்ணியை வந்து ஸ்கிப் பண்ணி குடிக்கணும். அப்போ ஸ்கிப் பண்ணி குடித்தா தான் கண்டிப்பாக நமக்கு தொப்பை வராது. அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கண்டிப்பாக தண்ணி குடிக்கவே குடிக்காதீங்க. சாப்பிட்றதுக்கு ஹாஃப் அன் அவர் பிஃபோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஹாஃப் அன் அவர் பிஃபோரும் கழித்து தான் நீங்கள் தண்ணி குடிங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் 10 டேஸ்லேயே தொப்பை கண்டிப்பாக குறையும். அந்த மாதிரி கோல்டு வாட்டர், ஐஸ் வாட்டர் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொப்பை அதிகமாகும். நான் சொல்கிறது தண்ணி குடிங்க குடிங்கன்றது உங்களால் எப்பெல்லாம் சுடுதண்ணி குடிக்க முடியுதோ அந்தளவுக்கு சுடுதண்ணி குடிங்க. கண்டிப்பாக உங்கள் உடம்பில் இருக்கிற வேஸ்ட்டு தேவையில்லாத கொழுப்பெல்லாம் குறைஞ்சி தொப்பில் இருக்கிற சதை தொங்குறது, அப்புறம் கை ஆர்ம்ஸ் அந்த இடத்துல நமக்கு லேடிஸுக்கு சதை பெருசாகிடுச்சுன்னா ஜாக்கெட் போடும்போது சுடிதாரில் போடும்போது கை அப்படியே விரிஞ்சிருக்கும்போது ரொம்ப ரொம்ப குண்டாக காமிக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால கண்டிப்பாக குறையும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா அது என்னாகும், கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கிறது என்னாகும், மெல்ட் ஆகி அப்படியே ஒரு திரவம் மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இப்போது நமக்கு கத்தி எதுவும் கையில் வெட்டிச்சுன்னா பிளட்டு ஓடும் கட் பண்ணி. அந்த இடத்துல நம்ம என்ன வைக்கிறோம், ஐஸ் அப்ளை பண்ணுறோம். ஐஸ் அப்ளை பண்ணும்போது அந்த பிளட் அப்படியே உறைஞ்சிடுது. அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் எடுத்து குடித்தோம்னா என்னாகும், அந்த சாப்பாடு அப்படியே வயிற்றுலேயே கட்டியாக உறைஞ்சிரும் சாலிடாக. அது இதே நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்தீங்கன்னா அது என்னாகும், மெல்ட் ஆகி அப்புறம் தேவையில்லாத கழிவு வேஸ்டெல்லாம் வெளியே போயிடும். இதே ஐஸ் வாட்டர் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சாலிடாக அப்படியே திரவமாக உங்கள் எங்கெங்கே சதை தங்கணுமோ அங்கெல்லாம் திரவமாக அப்படியே படர்ந்துடும். ஸோ அதனால் ஐஸ் வாட்டர் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்க எல்லாருக்குமே இந்த வெயிட் லாஸ் தொப்பை இதுதான் ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹாட் வாட்டர் தெரப்பி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிஜமாகவே வித்தின் 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் தண்ணியை வந்து எப்போவுமே சிப் பண்ணி வாய் வச்சு குடிக்கணும். அண்ணாந்து குடிக்கும்போது என்னாகும்னா, அண்ணாந்து குடிக்கும்போது தண்ணியோடு சேர்ந்து அந்த காற்றும் கேஸும் உள்ளே போயிட்டு நம்ம வயிறை பெருசாக்கிடும். கேஸ் உள்ளே போனால் என்னாகும், தொப்பை பெருசாகும். இப்போ பசங்களுக்கெல்லாம் நம்ம வாங்குறோம்லாம் இந்த சிப்ஸ் பேக்கெட், அதுக்கெல்லாம் என்னாகும், காற்று அடைச்சி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஆவண்டு குடிக்கும்போது அண்ணாந்து குடிக்கும்போது உள்ள கேஸும் தண்ணியோடு சேர்ந்து போகிறதுனால தொப்பை பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அண்ணாந்து குடிக்காதீங்க, வாய் வச்சு நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் தண்ணியே நீங்கள் பொறுமையாக வாய் வச்சு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த காற்று உள்ளே போகாது, உங்களுக்கு தொப்பையும் அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது. கண்டிப்பாக 100% உண்மை, எனக்கு நேரடியாகவே கிடைச்ச ரிசல்ட்டு. நான் எப்போவுமே நைட்டு மெயினாக தண்ணி சுடுதண்ணி ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு தான் தூங்குவேன். குடிச்சிட்டு தூங்கினதால தான் எனக்கு ஹேர் க்ரோத், முடி ரொம்ப ரொம்ப நல்லாவே வளர்ந்துச்சு. அதை என் பொண்ணு தான் என்கிட்ட பார்த்துட்டு அவள் சொன்னால், அம்மா நீ நைட்டு டெய்லி சுடுதண்ணி குடிக்கிறதால தான் உனக்கு முடி நிறைய வளர்ந்துச்சு. ஏன்னா நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன், நைட்டு சுடுதண்ணி நிறைய குடிச்சிட்டு படுத்தா முடி வளரும்னு சொன்னாங்க. நீ தான் டெய்லி சுடுதண்ணி குடிப்பாள்ல, அதனால தான் முடி வளர்ந்துருக்கு போல இருக்கு. நிஜமாங்க 100% உண்மை. நான் நிறைய தண்ணி குடிப்பேன், சுடுதண்ணி நைட்டில் குடிச்சிட்டு படுக்கிறேன், இப்போ எனக்கு நிறைய முடி வளர்ந்துருக்கு. இதுவும் ஹேர் க்ரோத்துக்கு
ஸ்கின் க்ளோவுக்கு, ஹெல்த்திக்கு, இந்த தொப்பு குறையிறதுக்கு எல்லாமே இந்த ஹாட் வாட்டர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஹாட் வாட்டர் தெரப்பியை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். தண்ணியை ஸ்கிப் பண்ணி குடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் தொப்பை இருக்கவே இருக்காது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. அப்படியோ என்னோட வீடியோவை எல்லா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஒரு ஷேர் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காத்துட்ருக்குது. இத்தனை வரை இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம்.